Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா முட்டை குழம்பு பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க வந்து குழம்பு செய்யறதுக்கான தேவையான பொருள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். குழம்பு செய்யற பாத்திரத்தை வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் 50 ml ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து சீரகம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு சேர்த்துக்கலாம். இப்ப நான் சின்ன சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா நசுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பாதியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப குழம்பு செய்யறதுக்கு தேவையான தண்ணிய வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இதுல வந்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததும் நான் வந்து முட்டை சேர்க்க போறேன். இங்க 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை உடைச்சு ஊத்துனதற்கு ஒரு 5 நிமிஷம் நான் வந்து மூடி வேக விட போறேன்.
இப்போ நல்லா முட்டை வெந்துடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்மளோட முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.